அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரக்கூடிய குரு பெயர்ச்சியினால இந்த சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரியான யோக காலகட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லணும். என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில இந்த குரு பகவான் ஏற்படுத்த போறார், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். குருவனால யோக பலன்கள் காணக்கூடிய ராசிகள் யார் யாருங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா டைமிங் கொடுத்துருக்கோம். உங்க ராசிக்கான டைமிங் தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசி அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் க்வெஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்த போது. கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்குமே முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்க முயற்சிகள் பலிதமாகும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாகுது குரு பகவானுடைய பார்வையினால. இதனால குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், கடகராசி அன்பர்கள் யாராயிருந்தாலும் இந்த ராஜயோகம் தரக்கூடிய, ராட்சத யோகம் தரக்கூடிய குரு வக்கர பெயர்ச்சி, அதாவது கலத்தர ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய வக்கர பார்வை கிடைக்கும் காரணத்தினால உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருமண யோகம் உண்டாகும். திருமண வாழ்க்கையில பின்னடைவை சந்திச்ச கடகராசி அன்பர்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில திருமண பந்தம் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவை தெளிவாகவும் நியாயமாகவும் சாதகமாகவும் எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை. வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கோர்ட்ல கேஸ் இருந்தாலும் சரி, வாதாட வழி இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நியாயம்னு ஒண்ணு உங்க பக்கம் இருந்ததுன்னா வெற்றிங்கிறது நிச்சயமா உங்க சைடு தான் இருக்கும். இதையும் தாண்டி இந்த ராட்சத யோகம் கடகராசி என்பவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். அப்பேற்பட்ட இந்த ராட்சத யோகத்துல ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் பண மழை பெய்ய போது, ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுகபோகம் பெருக போது, லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகம் பெறும்போது உங்க தொழில் ஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான அந்த செவ்வாய் உங்க சொந்த வீட்டுல கடகராசியில நீச்சம் பெற இருக்கார். இவர் நீச்சம் பெறுவது மட்டும் இல்ல, சுக்கரனும் புதனும் வலுவா இருக்காங்க. சனி பகவான் அஷ்டமத்துல வக்ரகதியில இருக்கார். இந்த எல்லா கிரகங்களையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ராட்சத யோகம் உங்களுக்கு மும்மடங்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சிங்கிறது கடகராசி அன்பர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, கஜின் முகமது தாண்டி எத்தனை முறை ஆனாலும் சரி ஓயாம முயற்சி செஞ்சு அதுல வெற்றி காண்பாங்க. மனசுல தெம்பும் நம்பிக்கையும் அதிகமா உடையவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தான். வாழ்க்கையில உதவின்னு போய் கேட்டு பாருங்க, முதல்ல கை தூக்கி விடுறவங்க கடகராசி அன்பர்கள் தான். கை தூக்கி விட்டவுடன் அவங்க கையை தட்டி விடுவதும் அதனால ஏற்படும் வலியை அனுபவிக்கிறவங்களும் யாருன்னா கடகராசி அன்பர்கள் தான். கடகராசினா கண்டுகொள்ளாத ராசி, கவலைகள் அதிகம் கொண்ட ராசி, மனசுல பிரச்சனையை சுமந்துக்கிட்டு குடும்பத்தின் தேவைக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி கடகராசி. அதிகமான அலைச்சல், வேலை சம்பந்தமான விஷயங்களால அதிகமான அலைச்சல், அதிகமான பிரஷரை சுமந்துட்டு இருக்கக்கூடிய நபர் யாருன்னா கடகராசிக்காரங்க தான். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பல கிலோமீட்டர் தாண்டி டெய்லி வேலை செஞ்சுட்டு முடியலனாலும் இரவு வீட்டுக்கு வந்து சேருவாங்க. வீட்டின் சந்தோஷத்துக்காகவே வாழ்வாங்க கடகராசி என்பவர்கள். எவ்வளோ அலைச்சல் இருந்தாலும் வீட்டுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது பணத்தை மிச்சம் கொடுத்து வீட்டுக்காக கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. அவங்களுக்காக ஒரு 20 ரூபாய் செலவு பண்ண யோசிக்கிறவங்க குடும்பத்துக்காக 200 ரூபாய் அசால்ட்டா செலவு பண்ணுவாங்க. மனசுல பாரமும் கவலையும் இருந்தாலும் வெளியில காட்டிக்காம தன்னுடைய சுகம்ங்கிறத ஒரு நாளும் அனுபவிக்க முடியாம கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, இதை இவங்க தான் செலவழிச்சாங்க, இவங்க தான் ஏமாந்தாங்க, இவங்க தான் அந்த சொத்துல வர வட்டி காசு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. நிம்மதியா ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு பில்லு கூட பே பண்ண முடியாது, மனசு வராது. அந்த அளவுக்கு பணம் ஏமாந்து கூட நிற்பாங்க, அன்பால கொடுத்து ஏமாந்து துரோகத்தை பார்த்திருப்பாங்க மற்றவங்க முன்னாடி. ஆனா
சந்தோஷம் நிம்மதிய பார்த்தவங்களா சரிசரையுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போகும்போது தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட தன்னை சுத்தி உள்ளவங்க தன்னை புரிஞ்சுக்கணும்னு வேண்டவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க தான். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் அதிகமா இருக்கும். இப்பேற்பட்ட கடகராசிக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ராஜ ரகசிய யோகம் கூட சொல்லலாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. 11 பாவகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இது மட்டும் கிடையாது, அந்த குரு பார்வை வக்ரகதியில இருக்கும் போது பெறக்கூடிய யோகங்கள் ராஜத யோகங்களா கொடுக்குங்கிறது தான் உண்மை. 12 ஒரு முறை மட்டும்தான் குரு பகவான் ரிஷபத்துல வக்ரகதி அடைவார். அப்படி வக்ரகதி அடையும் போது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்குமே எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். இந்த பெனிஃபிட்ங்கிறத தாண்டி எப்படி இந்த பெனிஃபிட்டை நம்ம அனுபவிக்கணும், 100 நமக்கு கிடைக்கணும். இந்த 100 இருந்து சுகத்தை அனுபவிக்கணும். நல்ல படிப்பு இருக்காது, நல்ல வேலை இருக்காது, நல்ல குழந்தை பாக்கியம் இருக்காது, திருமண யோகம் இருக்காது, பொருளாதார டெவலப்மெண்ட் இருக்காது, கடன் பண பிரச்சனை அதிகமா இருக்கும், தேவையற்ற நபர்களால சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டாமா, இதிலிருந்து ஒரு நிம்மதி வேண்டாமான்னு நினைக்கிறவங்களுக்கு, அன்பும் சகோதரத்துவமும் எதிர்பார்க்கிறவங்களுக்கு முதுகல சுத்துற நபர்கள் பக்கத்துல இருக்கும்போது அந்த ராட்சத யோகத்தை அனுபவிக்கணும் இல்லையா. அந்த ராட்சத யோகத்தை அனுபவிக்கணுங்கிறத தாண்டி அந்த ராட்சத யோகத்தை அனுபவிக்க என்ன செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், இந்த சனி வக்ர பெயர்ச்சி சாதகமா இருக்கும் போது உங்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சியும் வருது. அதனால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். வரக்கூடிய 10/10/2024 அக்டோபர் 10 அன்னைக்கு குரு வக்ர பெயர்ச்சி ஆரம்பமாகுது. நீங்க இந்தியால உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பாக்குறவங்க உங்க கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கும் ஒரு நல்லது நடந்தா அது உங்களுக்கு புண்ணியம்தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கடகராசி அன்பர்கள், இந்த வக்ரகதி காலகட்டத்துல, குரு வக்ரகதி காலகட்டத்துல தேங்காய் வாங்கிக்கோங்க. தேங்காய் உடைக்க தெரியும், கை கால்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லாவே நான் தேங்காய் உடைத்தான் நினைக்கிறவங்க 3 கூட வாங்கிக்கோங்க. 3 தேங்காய் விநாயகர் பெருமானுக்கு கரெக்டா உடைக்கணும். இது 10 அன்னைக்கு, அக்டோபர் 10 அன்னைக்கு 3 11 அன்னைக்கு 3 12 அன்னைக்கு 3 இந்த 3 தொடர்ச்சியா தேங்காய் உடைங்க. இந்த தேங்காய் உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, குரு வக்ர பெயர்ச்சி இந்த ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அதை விளக்கும், ராட்சத யோகத்தை உருவாக்கும். ராட்சத யோகம்னா எதிர்பார்க்காத அவ்வளவு பெரிய யோகத்தை உண்டாக்கும். அதாவது பணம், திடீர்னு ஒருத்தவங்க வந்து நமக்கு 50,000 தர வேண்டி இருக்கும் இல்லையா, அதை தந்துட்டு போவாங்க, அதுதான் ராட்சத யோகம். திடீர்னு நமக்கு பதவி உயர்வு கிடைக்குது பாருங்க, அதுவும் ராட்சத யோகம். திடீர்னு நம்ம அரசு துறை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்கு கெடுதல் பண்றாங்க அப்படின்னா அவங்க நமக்கு திடீர்னு சாதகமா மாறுறாங்க பாருங்க, அது ராட்சத யோகம். இதை விடலாம் முக்கியமான விஷயம், கடன் பிரச்சனை சமாளிக்க முடியாம இருக்கவங்க, பணமே இல்லை, ஒரு 500 கூட காசு இல்லை, 50 டீ குடிக்க கூட இல்லை நினைக்கிறீங்க பாருங்க, இந்த நிலைமை உங்களுக்கு மாறும். கார்ல ஏசி போட்டு உட்கார்ந்து அழக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, வீட்டின் மொட்டை மாடிய வேடிக்கை பார்த்துட்டு வாழ்க்கையில என்ன திசையில போகணும் எப்படி போகணும்னு தெரியாம யோசிக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்கள் பிரச்சனை பண்றவங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையே புரிஞ்சு போய் ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பெயர்ச்சி ராட்சத யோகத்தை ஏற்படுத்த போகுது. இந்த ராட்சத யோகத்துல உங்க முயற்சி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், கலத்திர ஸ்தானம் 3 குரு பகவானுடைய வக்ர பார்வை படும் காரணத்தினால எதிர்பாராத ஒரு வெற்றி, இமாலய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய தீபாவளி உங்களுக்கு சூப்பரான தீபாவளியா இருக்கும். இந்த ஆண்டு, இந்த ஆண்டு பொங்கல் அபரிவிதமான பொங்கலை உங்களுக்கு இருக்கும். இந்த 3 உடைக்க முடியல, வீட்டு சூழ்நிலை சரியில்லை, இல்ல வீட்டுல தீட்டு இருக்கு, தாய் தந்தையுடைய இறப்பு, உடன் பிறந்தவர்களுடைய இறப்பு, இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க இறை வழிபாடு செய்யணும். விநாயகர் பெருமான் வழிபாடு மட்டும் செய்யுங்க. கொண்டு போய் ஒரு தேங்காயாவது கோவில்ல வச்சுட்டு வந்துருங்க, உடைக்க கூட வேண்டாம், வச்சுட்டு வந்துருங்க. ஆனா தேங்காய் தானம் கூட கொடுக்கலாம். விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் அங்க வச்சுட்டு யாருக்காவது தானம் கூட கொடுக்கலாம். இது அவசியம் பண்ணி பாருங்க. எந்த மாதிரியான மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்குதுங்கிறத நீங்க கண் கூட பாப்பீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் மகம் ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி,
சிம்மராசி சதிபதி சூரிய பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். சின்ன இன்ஃபர்மேஷன், டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் குவஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு பண மழையை அள்ளி கொடுக்க போது. பொருளாதார ரீதியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ராசி எதுன்னா சிம்மராசி தான். இரண்டாம் இடம்ங்கிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார். ஆனா கடந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இங்க தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல கேது இருந்து உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கார், ஆட்டி படைச்சிட்டு இருக்கார். இது சும்மா ஆட்டி படைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. மனம் வலிச்சு வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி உங்க எனர்ஜியவே சுத்தமா காலி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திலையும் சரி அவங்க பேர்லயும் சரி சிறு கலங்கம் ஏற்பட்டு இருக்கலாம். ஒரு காதல் தோல்வி, வேலையில பிரச்சனை, பண ரீதியான தோல்வி அப்படிங்கிற பல விஷயங்களை சந்திச்சவங்க யாருன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் தான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படையா பேசக்கூடியவங்க. யார் என்ன எந்த விஷயம்னு பார்க்கவே மாட்டாங்க, ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க. எதுவா இருந்தாலும் மனசுல பட்டது சொல்லிடுவாங்க, பேசி அழுதுடுவாங்க. சிம்மம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி, பூர்வ புண்ணிய ஸ்தானமே உங்களுடையதுதான். ஆனா வேதனைப்படுறது மட்டும் உள்ளுக்குள்ள அவ்வளோ குழப்பங்கள் இருக்கும், மன வலி இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் நரகம். ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து வாழ்ந்தா கூட அதுல ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கும். சுயநலம்ங்கிறது எதுவுமே இல்லைன்னா கூட பொது நலமா இருந்தா கூட இவங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மனசுல ஒரு எண்ணம் தோன்றும், யாருக்காக வாழறோம், எதுக்காக வாழறோம், ஏன் இப்படி வாழறோம் அப்படிங்கிற ஒரு குவஸ்டின் அவங்களுக்குள்ளே வந்துடும். நம்ம எவ்வளவுதான் கரெக்டா இருந்தாலும் நம்மள ஏன் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா. அதுக்கு ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனசாலையும் உடலாலையும் யாருக்கும் துரோகம் பண்ணலனா கூட கோச்சாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கேது இருக்காரு இல்லையா, ராகு இருக்காரு இல்லையா, எதுல இருக்காரு இல்லையா, ராகு குடும்பஸ்தானத்துல கேது இருக்காரு இல்லையா, இவங்க எப்படி உங்களை நிம்மதியா விடுவாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு மாசமும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல குரு ரிஷபத்துல வக்ரமாகி இந்த குடும்பஸ்தானத்தை கேதுவை பாக்குறார். சாதாரண குருவை விட வக்ரவாதியில இருக்கும்போது குருவுடைய ஸ்பீட் அதிகமா இருக்கும். இந்த அதிகமான ஸ்பீட்ல குரு போய் அந்த கேதுவை பார்க்கும் போது கேதுவால ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உடைந்து தகர்த்தெறியப்படும். கேது உங்களை இனி ஒண்ணுமே பண்ண மாட்டார், உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். இனிமே குடும்ப விஷயத்துலயும் சரி, தனம் சார்ந்த விஷயத்துலயும் சரி, வாக்கு சார்ந்த விஷயத்துலயும் சரி, நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு கேது உங்களுக்கு உதவி செய்வார். குரு பத்தாம் இடத்துல இருந்து சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை இருக்குமா இருக்காதா, நம்ம கரெக்டா இருந்தாலும் வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இல்ல வேலையை விட்டுட்டு அனுப்பிடுவாங்களா, நம்மளே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவோமா, இல்ல நமக்கு இந்த வேலை செட் ஆகாதா, இன்னொரு வேலைதான் நமக்கு சரி வருமா. ஒரு வேலை இடத்துல ஒரு செக் இருந்தது இல்லையா, செக் வச்சிருந்தாங்க இல்லையா, நல்ல ஒரு இடத்துல நம்ம அப்ளை பண்ணியும் நமக்கு வேலை கிடைக்காம இருந்தது இல்லையா, நல்ல காலகட்டம் நமக்கு வருமானு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல காலேஜ் கிடைக்குமே அதுல படிக்க முடியாத சூழல் இருந்தது இல்லையா, குடும்பத்துல திருமணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் மனசுல இருந்தது இல்லையா, கொடுத்த பணத்துக்கு நாயா அலையிற மாதிரி சூழல் இருந்தது இல்லையா, வாங்கிய பணத்துக்கு கடன் கூட கட்ட முடியாம இருந்தது இல்லையா, யாருக்கு பதில் சொன்னாலும் அதுல உண்மை இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே மாறும். நம்ம மற்றவங்களுக்காக நெருப்புல குதிச்சா ப்ரூஃப் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நம்ம மனசுல வேதனை இருக்கும். போட்டுக்கிற ட்ரெஸ் நம்ம உடம்புல போட்டதுக்கு அப்புறம்தான் அது என்ன கலர்னே யோசிக்கிறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. காரணம் மனசுல அதை விட அதிக வலிகள். நம்ம மூளை நம்ம உடம்ப பத்தி யோசிக்கிறத விட அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, இந்த நிமிஷம் ஏன் இவ்வளோ பிரச்சனை போகுது அப்படின்னு யோசிச்சுது பாருங்க. இந்த மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் நம்மளை தாண்டி ஸ்பீடா ஓடுது. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷனும் ஸ்பீடா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்பீடா சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டம். இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல கண்டிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது, பண மழை பொழிய போதுன்னு சொல்லலாம். பண மழைங்கிறத தாண்டி எதிர்பார்த்ததை கண்டிப்பா பொருளாதார ரீதியா உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும், அதை நீங்க நம்பலாம். வரக்கூடிய அக்டோபர் 10ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் குரு வக்ர பெயர்ச்சி நடக்க இருக்கு. இந்த குரு வக்ர பெயர்ச்சி தொடங்கும் போதே குரு பகவானுடைய பார்வை சூரிய பகவானின் மீது பதியுது.
சூரியன் கன்னிராசியில இருக்கார், புதனோட இணைவு பெற்று. சோ நம்ம எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் நம்மளை அடக்கி வச்சு, நம்மளை பேச விடாம, நம்மளை கட்டி போடுற அளவுக்கு அவங்க சொல்றத மட்டுமே கேட்கற மாதிரி நம்மளை வழி நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, இது வரைக்கும் அப்படித்தானே நடத்திட்டு இருந்தாங்க, அந்த விஷயம் மாறும். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியா வக்ரகதியில இருக்கார். இந்த கண்டக சனியினால உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இங்கிருந்து பிரச்சனை வரும். நீங்க 300 கிலோமீட்டர் தாண்டி இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வரும். வீட்டுல வந்து படுத்தா கூட ஆபீஸ் பிரச்சனை மைண்ட்ல ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், இல்ல ஆபீஸ் ப்ராப்ளம் இல்ல நம்ம பிசினஸ் பண்றோம்னா கூட பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மனசை போட்டு உலுக்கி எடுக்கும். நிம்மதியா தூங்க கூட முடியாது, நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், எதுக்கெடுத்தாலுமே நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை. இதுக்கெல்லாம் இந்த குரு வக்ர பெயர்ச்சி நல்ல ஒரு சொல்யூஷனை, ஒரு மருந்த நிச்சயம் ஏற்படுத்தும். வாழ்க்கையில ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு சிரிக்கலனாலும் பரவாயில்ல, அழுதிடக்கூடாது இல்லையா, தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது இல்லையா. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சிம்மராசி அன்பர்கள், உங்க நண்பர்கள் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது மூலமா அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வக்ரகதி காலகட்டத்துல குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும், விரிசல் மறையும், குடும்பத்துல நிம்மதி பிறக்கும், பணவரவு தாராளமா இருக்கும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகும். குரு பகவான் தனது சமசப்தம பார்வையா உங்க சுகஸ்தானத்தை பாக்குறார். தேவையில்லாத அம்மா கிட்ட சண்டை, தேவையில்லாம சந்தோஷத்துல ஏதோ ஒரு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி சூழல் நிகழ்ந்திருக்கும். ஒரு பைக்கு காரு வச்சிருக்கீங்க, திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, நடந்து போற மாதிரி சூழல் வந்துருச்சு. அந்த வண்டி வாகனங்கள்ல சில தொந்தரவுகள், அம்மாவோட சில சண்டை சச்சரவுகள், நல்ல லெவல்ல இருந்தவங்க ஒண்ணுமே இல்லாம வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தவிடப்பொடியாக்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா மாற்றும். குடும்ப சூழ்நிலை திருப்திகரமா இருக்கும். உங்களுடைய ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்குறாரு, இதுதான் ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்காரங்க உட்காரத்துக்கு முக்கியமான காரணம் எதிரிகள் தான். நீங்க என்னதான் தவறு செஞ்சாலும் அது ரொம்ப பெரிய அளவுல மற்றவங்களால பார்க்கப்படும். நீங்க நல்லது செஞ்சாலும் அதுல குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இதிலிருந்து விடுபடணுங்கிறதுக்கு குரு பகவான் மகர வீட்டை பார்க்கும் போது எதிரிகள் யார், நண்பர்கள் யார், உங்களை பத்தி உங்க கூடவே இருந்து கவக்குறவங்க யார், உங்களை பத்தி அதிகமா பிரச்சனைகளா பொய்ப்புரளி பேசுறவங்க யார், யார் உங்களுடைய வேகத்துல தடை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு சரியில்லையா விட்டுருங்க. எதையுமே நம்ம தலையில கட்டிட்டு போக முடியாது இல்லையா, எதுலையுமே ரிஸ்க் ஏற்படுத்திக்காதீங்க. நீங்க துணிஞ்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதி. அதே மாதிரி பணம், ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல லாபகரமான சூழல் உண்டாகும். நல்லா புரிஞ்சு பேசுவீங்க, நிதானம்ங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த காலகட்டத்துல உட்கார்ந்து யோசிச்சு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அதுல தீர்க்கமான ஒரு சூழல் உண்டாகும். உங்க முடிவுகள் சிறப்பா இருக்கும். உங்க சொல்லில் வாக்கில் தெளிவு உண்டாகும். உங்க சொல்லுக்கு மரியாதை கூடும். மனசளவுல இருந்த சில சஞ்சலங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மொத்தத்துல இந்த குரு வக்ர பெயர்ச்சி மன நிம்மதியையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி பண சேமிப்புக்கு வழிவகுத்து பண மழை பொழியக்கூடிய காலகட்டமா இருக்கும். முக்கியமா உங்க ஜாப் அலுவலகத்துல ஏற்பட்ட சிறு சிறு விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாம் திருமண தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும். மனசுல ஏற்பட்ட ஆசைகள் நிறைவேறும். 4 மாத காலகட்டம் பலவிதமான சந்தோஷங்களை ஏற்படுத்தும். அடுத்த மாதங்களுக்கு தேவையான, அதாவது குரு வக்ரம் முடிந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய அடுத்த 4 மாத காலகட்டத்துக்கு ஆயத்தமாக கூடிய சில சிறப்பான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த குரு வக்ர காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குரு வக்ர பெயர்ச்சி எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு நீங்க தைரியமா நம்பலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2-3-4 பாதங்கள், ஹஸ்தம் 1-2-3-4 பாதங்கள், சித்திரை 1-2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், TRB ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல்
ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் க்வெஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட இருக்கு. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு வக்ர பெயர்ச்சி ராஜ யோகத்தை ஏற்படுத்த போது ஒவ்வொரு கன்னிராசி என்பவர்களுக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெயர்ச்சியா இந்த குரு வக்ர பெயர்ச்சி நிச்சயம் இருக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 கிரகங்கள்லயே பெஸ்ட் கிரகம் குரு பகவான் தான். இந்த குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்களை இந்த காலகட்டத்துல கொடுக்க போறார். மனசுல தெம்பும் தைரியமும் தாண்டி ஒரு புதிய தன்னம்பிக்கையை உருவாக்க போறார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு வக்ரகதியில இருக்கும்போது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை கொடுப்பார். குரு வக்ரகதியில இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறார். குருவுடைய முதல் பார்வையே உங்க கன்னிராசிக்கு தான் கிடைக்குது. அதனால உங்க வாழ்க்கையில இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் உடனே நடக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அக்டோபர் 10 தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலகட்டம் இந்த குரு வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும். புத்திக்காரகன் புதனுடைய ராசி உங்க ராசி இந்த குரு பகவானுடைய பார்வை புதன் மீது பதியும் போதும் சரி, புதனுடைய பார்வை குருவின் மீது பதியும் போதும் சரி, கன்னிராசி அன்பர்கள் அவ்வளவு தெளிவான மனநிலையில் இருப்பாங்க. ஒரு 10 பேர்கிட்ட சஜஷன் கேட்கறதும் சரி, அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு கல்வி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போறோம், நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க போறோம் அப்படின்னா கூடவே கன்னிராசி அன்பர்கள் டிராவல் பண்ணியே ஆகணும். கன்னிராசி அன்பர்களோட நம்ம லைஃப் லாங் டிராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். நல்லா செக் பண்ணி பாருங்க, ஒரு அரசு துறையா இருக்கட்டும், ஒரு அமைச்சரவையா இருக்கட்டும், யாரு வேணா ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னா அவங்களுடைய சக்சஸ்க்கு பின்னாடி கண்டிப்பா கன்னிராசி அன்பர்கள் நிச்சயம் இருப்பாங்க. கன்னிராசி அன்பர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு அவங்க யோகம்தான். அவங்களுடைய செயல் அவங்களுக்கு வேணா சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாமே தவிர அவங்களால அடுத்தவங்க பயன் பெறுவாங்கங்கிறதுதான் உண்மை. ஒரு நல்ல தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான ஒரு முன்னேற்பாடு, வாழ்க்கையில எந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அன்புங்கிற ஒரு பெரிய அம்புல அடிபட்டு விழுந்துருவாங்க. நிறைய விஷயத்த லைஃப்ல இழந்தவங்க யாருன்னா கன்னிராசி அன்பர்கள் தான். கடந்த 1.5 ஆண்டுகளா பட்ட துன்பம் சொல்லி மாற முடியாது. உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, அதாவது மென்டலி ப்ராப்ளம், பிசிக்கலி ப்ராப்ளம் இரண்டுமே இருக்கும். இவங்களுடைய பேச்சு செயல் சிந்தனை அறிவு பூர்வமா ஆரோக்கியமா இருக்கும். ஒரு ஆடிட்டர் கன்னிராசி அப்படின்னா அவங்கள மீறி நம்ம யாருக்கிட்டையும் போக தேவையில்லை. ஒரு வக்கீல் கன்னிராசின்னா நம்ம கோர்ட்ல ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒரு ஆசிரியர் கன்னிராசின்னா நமக்கு நல்லா சொல்லி தருவாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு மனைவியோ கணவனோ கன்னிராசி அப்படின்னும் போது அவங்களுடைய முடிவு கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா இந்த கன்னிக்கு கும்பமும் ஆகாது மேஷமும் ஆகாது. இவங்க இரண்டு பேரும் ஒட்டு போகவே மாட்டாங்க கன்னிராசிக்கு. அதே மாதிரி தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் சரி இவங்க உயிரையே கொடுப்பாங்க. இவங்களுடைய தொழில்நுட்பத்துல மிக மிக நேர்த்தியா பெரிய லெவல்ல இருப்பாங்க. அலுவலகத்திலையும் சரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கன்னிராசி என்பவர்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் கேட்டோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் பவர்ங்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. கன்னிராசி நேயர்கள் அடக்கமா இருப்பாங்க. தேவைப்பட்ட அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை காட்டுறதுக்கு கூட துணிஞ்சிருவாங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தை விட நாணயம் உண்மை நம்பிக்கை உண்மையான அன்பு இது எல்லாமே தேவைப்படும். யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கோபப்பட மாட்டாங்க. ஆனா தேவைப்பட்டா யார்கிட்ட வேணாலும் கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க. கன்னிராசி அன்பர்களை பக்கத்துல வச்சுக்கிறது ஆபத்தா நல்லதா அப்படின்னா 90% நல்லது, 10% நல்லது இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ஒரு விஷயத்த யாருக்காகவும் மாத்திக்கவே மாட்டாங்க. அந்த விஷயத்துல தான் எவ்வளவு சஃபர் ஆனாலும் சரி, அந்த விஷயத்தால தான் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் சரி, அந்த விஷயம் முடியணுங்கிறதுக்காக போராடுவாங்க. இவங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்க போது. மீனா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எதிர்பாராத சில விஷயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்த போது. ஒரு முன்னேற்பாடா ஒரு விஷயத்த செய்யணும், ஒரு கல்யாணம் பண்றோம், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த பிளான் பண்றோம் அப்படின்னா நமக்கு வயசுல மேல இருக்கவங்க சில பிளஸிங்ஸ் விஷிங்ஸ் அவங்களுடைய அறிவுரைகள் அவங்க பழக்க வழக்கங்களை எல்லாம் கேட்போம் இல்லையா,
இந்த இடத்துல கன்னிராசிக்காரர்களுடைய அறிவுரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எல்லா கன்னிராசி நண்பர்களுக்கும் 2024 அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் பரிபூரணமா இருக்கும், திருமண யோகம் நல்லா இருக்கும், மனசுல ஏற்பட்ட எந்த பிரச்சனைகளும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். எதுவுமே உங்களுக்கு டிராபேக்ல போய் முடியாது. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும், மனசுல இருக்கும் குறைகள் நிவர்த்தியாகும். யாரையும் சொல்லி குற்றம் இல்ல, இது என்னுடைய சிறிய தவறு அப்படிங்கறத உணர ஆரம்பிங்க. உங்க பேச்சில் இந்த காலகட்டத்துல தெளிவு பிறக்கும், மனசுல ஒரு வைராக்கியம் வரும். எல்லாத்தையும் மீறி என்ன செய்யணும்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ஒவ்வொரு இறைவனை வணங்கி இருப்பீங்க. ஆனா இந்த குபேர குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல இறை வழிபாடு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு முழு பலன்களை கொடுக்கும். லைஃப்ல இரண்டு விதமான விஷயங்கள் நடக்கும், ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். ஆனா உங்களுடைய சமயோகித புத்தியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவிட்டி நடக்காது. இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல ஆலங்குடி மற்றும் திட்டை குருஸ்தலம் சென்று வழிபட்டு வந்தா உங்களுக்கு பிரச்சனைகளே வராது. நான் உலகத்துல எங்கேயோ இருக்கேன், என்னால கோவிலுக்கு போக முடியாது, இல்ல நான் வேற மதம், என்னால கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சபட்சமா அருகில் இருக்கும் குரு ஸ்தலத்தையாவது சென்று வழிபட்டுவாங்க. இந்த குரு வக்ர பெயர்ச்சி முதல்ல என்னன்னா, குரு பகவான் கிட்டத்தட்ட மும்மடங்கு ஸ்பீடா செயல்பட போறார். கோச்சாரத்துல மட்டும் இல்லாம சுயஜாதகத்திலையும் குரு வக்ரகதியில இருந்தா அவங்க கண்டிப்பா இந்த பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி குரு வக்ரகதியில இருக்கும்போது என்ன செய்வாருன்னா, அவசர கல்யாணம், அவசரப்பட்டு சில விஷயங்கள் நெகட்டிவா நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை குரு செய்வார். அதனால அவசர கல்யாணம் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிட்டே இருங்க. அது என்ன செய்யும்னா உங்க வாழ்க்கைய சீரானதா கொண்டு போகும். உங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையாள்வதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும், பணத்தை கையாள்வதில் கரெக்டா இருந்துக்கணும். யாருக்குமே, குறிப்பா உங்க லைஃப் பார்ட்னர் தவிர மற்ற யாருக்கும் உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாம பாத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, நிறைய ஏமாற்றங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் நிறையவே சந்திச்சிருப்பீங்க. இப்ப நீங்க சந்திக்காத ஒரு விஷயம் என்னன்னா, தெரிஞ்ச ஒரு நம்பிக்கை துரோகத்தை கூட வச்சுக்கிறது தான். அதனால உங்க மார்க்கெட் இப்போ அதிகமாக போகுது, உங்க வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்க போகுது, உங்க லைஃப் மாறப்போகுது. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். கோவில்கள், இறை வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது, சாதகத்தை உண்டாக்க போது. கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாம மனசார இறை வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, மற்றும் ஒரு நல்ல பதிவோடு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் க்வெஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 12 ராசிகள்ல இந்த குரு வக்ர பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் கொடுத்த போது, ஒருத்தவங்களை சேவ் பண்ண போது, அது யாருன்னா துலாம் ராசி அன்பர்கள் தான். ஏன்னா குரு பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு 2024 அவ்வளவு சாதகமா இல்லை. ஒரு 10 7.5 சனி, அடுத்து ராகு கேது சரியில்லை, திரும்பவும் அர்த்தாஷ்டம சனி, தொடர்ச்சியா பிரச்சனைகளை சந்திக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அதை சமாளிக்கிறதே வேலையா இருக்கும். இன்னைக்கு ஒரு கடங்காரம் வந்தா நாளைக்கு ஒரு கடங்காரம், இன்னைக்கு ஒரு பிரச்சனைய சமாளிச்சோன்னா திரும்ப நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து வாழ்க்கையில விளையாடுவாங்க. இப்படி தொடர்ச்சியா ஒருவர் மாற்றி ஒருவரா துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கைய கூறு போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய மன வேதனையையும் பொருளாதார ரீதியான பிரச்சனையையும் ஏன் இன்னும் சொல்ல போனா நம்பிக்கை துரோகங்களையே பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு விடுதலை, அதையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படணும் இல்லையா. 2024 தொடக்கத்தில் ஏற்பட்ட எந்த ஒரு பெயர்ச்சியும் துலாம் ராசி என்பவர்களுக்கு சாதகமா இல்லை. அதுல முக்கியமான பெயர்ச்சி எதுன்னா குரு பெயர்ச்சி. ஒரு ஜாதகத்துல குரு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். நமக்கு ஒரு பணம் வருதுன்னா அந்த பணம் நிறைய பெருகணும், வரவு வரணும், நமக்கு திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சிருக்கிறது யாருன்னா குரு பகவான் தான். ஒரு குழந்தை பாக்கியத்துல இருந்து தொழிலிருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு அஷ்டமஸ்தானத்துல போய் மறைஞ்சு உட்கார்ந்திருக்கார்.
இந்த அஷ்டமத்துல மறைஞ்சதனாலேயோ என்னமோ அதிலிருந்து உங்களுக்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே மாதம் ஆரம்பிச்ச பிரச்சனை கடந்த 5 மாதங்களா சொல்ல முடியாத சில வருத்தங்களையும் வேதனைகளையும் அதிகமா கொடுத்துட்டு இருக்கு. இதிலிருந்து எப்படி வெளியில வர்றது, தப்பிக்கிறது, அதே மாதிரி இந்த விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி 100 இல்ல 200% நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். குரு பகவான் வக்ரமடையும் போது தனக்கு என்ன கெடுதல்களை செய்யறாரோ அதை அப்படியே ரிவர்ஸ்ல பாசிட்டிவா பலன்களை ஏற்படுத்துவார். நல்லது செய்யும் இடத்துக்கு கண்டிப்பா கெடுதல் செய்வார். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம்ங்கிற 8ஆம் வீட்டில் அமர்ந்து சுக்கரனுடைய, அதாவது தன்னுடைய பகை வீட்டில் அமர்ந்து நிறைய ஏமாற்றங்களை கொடுத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி நீங்க எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே உடைச்சி உங்களை அழ வச்சு உங்க வாழ்க்கையில மன நிம்மதியை கெடுத்து தனி மரமாக்கி நீங்க ஒன்னே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பீங்க, இல்லைன்னா நீங்க லவ் பண்ண நபர் உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க, இல்ல இந்த கடந்த காலகட்டங்கள்ல மன ரீதியா நிறைய தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்திருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட பிரேக்கப் ஆயிருக்கலாம், பணம் காசு இல்லாம போயிருந்திருக்கலாம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, கோவில் சம்பிரதாயங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு டஃப்பான சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா ஏற்படும், உடல் ரீதியான பிரச்சனைகள், திடீர் ஆபரேஷன் இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு. குழந்தைகளுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாதகமா இல்லாம போயிருக்கும். இப்படி எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன செய்வீங்க, இல்ல நம்ம வந்து துலாம் ராசியா பிறந்ததே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா துலாம் ராசியா பிறக்கிறது தான் என்னைக்குமே ஒரு லாபம். ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன், இந்த சுக்கரனுடைய வீட்டுல குரு உட்கார்ந்ததுனால தான் உங்க சொந்த வீட்லயே உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல பிரச்சனைகள் வந்திருக்கும். ஷேர் மார்க்கெட்ல நல்லா போயிட்டு இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ எல்லாமே தவிடக்கூடியா இருக்கும். நீங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு வேதனைகளை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆனா இதுக்கு குரு வக்ர பெயர்ச்சி நிரந்தரமா நிச்சயமா ஒரு முக்கிய புள்ளி வைக்கும். வரக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் தோராயமா ஒரு 4 மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நேரத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் இந்த காலகட்டத்துல குரு பகவான் ஏற்படுத்த போறார். வக்ரகதிங்கிறது இப்போ அஷ்டமத்துல இருக்கும் குரு உங்களுக்கு பாசிட்டிவா பலன்கள் கொடுக்க போறார். இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தவங்க கிட்ட உங்க அன்பை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேலை தேடணும்னு நினைக்கிறீங்க, இந்த விஷயங்களும் டிலே ஆகுது இல்லையா? இந்த டிலேவை குறைஞ்சது ரொம்ப டைம் எடுத்துக்குது இல்லையா, அந்த டைமை ஸ்பீடப் பண்றது தான் இந்த வக்ரகதி. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த வக்ரகதி காலகட்டத்துல பெரிய ஆளாயிடுவாங்க. நல்ல ஜாதகம் தெரிஞ்சவங்க, ஜாதகத்தை கரெக்டா கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க, ஒரு பிசினஸ் மேன் இப்போ ஒரு 12 மாதத்துல தீபாவளி மாதம் என்ன செய்வாங்க, ஸ்டாக் அதிகமா இருக்கு, எம்ப்ளாயிஸ் அதிகமா கூப்பிட்டு எதுக்கு அதிகமா சேல்ஸ் பண்றாங்கன்னா அது தொழில் நுணுக்கம். ஆடி மாதத்துல எதுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க, அப்போ சேல்ஸ் இருக்காது, அது டெவலப் பண்றதுக்காக ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யணும், உங்களை பயங்கரமா ஸ்பீடப் பண்ணும். இந்த 9-10-2024 இருந்து என்ன செய்யணும், உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஸ்லோ ஆகுதோ அது அனைத்தையும் ஸ்பீடப் பண்ணும். இந்த ஸ்பீடப் பண்ணும்போது புதன் நமக்கு சாதகமா இருந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். துலாம் ராசிக்காரங்க இந்த நேரத்துல பரிகாரம் செய்யணும்னு நினைச்சா திருவெண்காடு தான் போயிட்டு வரணும். ஒரு சில நேரங்கள்ல திடீர்னு என்ன பண்ணுவோம்னா யாரோ ஒருத்தவங்க நமக்கு கடன் தராங்கிறதுக்காக ரொம்ப அதிகமா கடன் வாங்கிடுவோம், நமக்கு மீறி கடன் வாங்கிடுவோம். நமக்கு மீறிய ஒரு நட்பு, தேவையில்லாத ஒரு நட்பு, ரொம்ப க்ளோஸா ஈஸியா பழகிடுவோம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுங்கிறது ரொம்ப அரிதா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருத்தவங்களோட பழகி திருமணம் பண்ற அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு 10-15 டேஸ்ல அந்த டிராவல் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதே மாதிரி திருமணம்ங்கிறது ஒரு 6 மாதமா பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, நிறைய தோஷங்கள் பரிகாரங்கள் அது இதுன்னு இந்த குரு வக்ரகதி காலகட்டத்துல சடனா ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையோ பார்த்து அவங்கள பத்தி என்னன்னு விசாரிக்கிறது கூட கம்மியாயிடும். நிறைய வேலை தேடுறவங்க ஏதோ ஒரு வேலை பரவாயில்ல கொஞ்சம்
டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு மந்த்லி ஒரு 20,000 சம்பளம் வருது, இதுவே போதும், நம்ம தேவைக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு இப்போதைக்கு இந்த வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேலை நம்ம தேடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன மாற்றம் வந்துடும். குடும்பம் பிரச்சனை, பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி நிறைய யோசிச்சவங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம தனியாவே இருந்துக்கலாம், டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற எங்கேயாவது போயிடலாம், நம்ம இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, நம்ம வெளியில போயிட்டா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உடனடி முடிவுகள் அதிகமாக எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் வக்கரகதி காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்துடும். ஆனால் ஸ்பீடாக என்ன நடந்தாலும் முடிவு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். திடீர் கல்யாணம், திடீர் அன்பளிப்பு, திடீர் லோன், திடீர் வேலை வாய்ப்பு எல்லாமே, ஒரு சிலருக்கு திடீர் குழந்தை பாக்கியம் கூட ஏற்படும். அதாவது நம்ம கன்சீவே ஆக மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், ஆனால் திடீர்னு கன்சீவ் ஆகிடுவோம். உடல்நிலை சரியாகாதுன்னு நினச்சிருக்கவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியாகி இந்த ஆபரேஷன் பண்ணால் சரியாயிடும் நினைக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனாக பாசிட்டிவாக மாறும். முக்கியமாக துலாம் ராசிக்கு 3 பிரச்சனைகள், அதுதான் ரொம்ப மெயின். அந்த 3 பிரச்சனைகளை அவங்க என்னைக்கு மீண்டு வருவாங்கங்கிறது தான் கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா பணம் வருது வரலங்கிறது 2வது விஷயம், வர பணத்தை தக்க வச்சுக்கணும், அந்த பண வரவை அதிகப்படுத்தணும், அதை எப்படி சேமித்து வைக்கணும், நமக்கு நட்புகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம தேவையில்லாத சொந்தக்காரங்க கிட்ட போய் மாட்டிடக்கூடாது, 3 நபருடைய பிரச்சனையில என்னைக்கும் தலையிட்டக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா கவலையே பட வேண்டாம், சூப்பரா இருக்கும். ஆனா குரு புத்தி நடந்தா மட்டும் பரிகாரம் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்க சுயஜாதகத்துல குரு வக்ரகதியில இருக்காருன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. குறிப்பா கோடீஸ்வர யோகம் கண்டிப்பா ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் சூப்பராகவே இருக்கும். என்ன தசாபுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, உங்க சுயஜாதகமும் தசாபுத்தியும் லக்னமும் உங்களுக்கு ஃபேவரா இருந்தா குரு வக்ர பெயர்ச்சியில உங்களுக்கு பொருளாதாரம் அதிகமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், கண்டிப்பா ஆகும். பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறத விட நீங்க சொல்ற வார்த்தைகள், உங்க பேச்சு அனைத்துமே சிறப்பா இருக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும். அதுவும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு திடீர் திருப்பங்கள், வெற்றிகள், திடீர் பிரயாணங்கள், வெளியூர் தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலையில நீங்க போய் உட்காரணும்னு நினைச்சாலும் போக முடியும். ஒரு 10 லீவ் கொடுத்து ரிலாக்ஸா வீட்டுல இருக்கணும். நமக்கு வேலை முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீட்டுல வந்து உட்காருவீங்க. உங்க மனசுக்குள்ள சின்ன சின்ன ஆசை இருக்கும், இந்த உணவை சாப்பிடணும், இங்க போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. ஆனா வெளி உலகத்துக்காக அந்த ஆசைகளை மறந்து துறந்து வாழ்பவர்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல நினைத்த விஷயம் நினைச்ச மாதிரி நினைச்ச ஸ்பீட்ல நடக்குது பாருங்க. இது ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் மனப்பூர்வமா ஏற்படுத்தும். நிச்சயமா குரு வக்ர பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயம் ஏற்படுத்தி தரும்ங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், உங்க நண்பர்கள் யாராவது துலாம் ராசிக்காரங்களா இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4 பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் க்வெஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. குரு வக்ர பெயர்ச்சி ஒவ்வொரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் யோக பெயர்ச்சியாகவும் பணமழையையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நிச்சயம் உண்டாக்கும். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோகம் வருது, சடனா அவங்களுக்கு வாழ்க்கையே மாறுது அப்படின்னா குரு அவங்களுக்கு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். கால புருஷ தத்துவத்தின்படி 8வது ராசி இந்த விருச்சிக ராசி. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்க போறார். அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து 4 மாத காலகட்டத்துக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வருது, மிக சிறப்பா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்க போது. இந்த நேரத்துல உங்களுக்கு மனசுல நினைச்ச சில விஷயங்கள் உடனே நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அது தாண்டி நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் திருப்பு முனைய ஏற்படுத்தும். நிச்சயமா உங்க சுயஜாதகத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்கார், இல்ல குரு தசா நடக்குது, குரு புத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த விதமான மறைமுக கெடுதல்களும் செய்யாமல் இருக்க நீங்க இந்த குரு வக்ரகதி காலகட்டத்துல 3 கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல்
ஸ்தலம் ஆலங்குடி குரு ஸ்தலம், இரண்டாவது ஸ்தலம் திட்டை குரு பகவான் ஸ்தலம், மூன்றாவது ஸ்தலம் காஞ்சி காமாட்சி அம்மன் திருத்தலம். இந்த மூன்று திருத்தலங்களுக்கு சென்று இந்த வக்கரகதி காலகட்டத்துல வழிபட்டு வந்தா விருச்சகராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். இந்த குரு வக்கரகதி காலகட்டத்தை நிறைய விருச்சகராசி அன்பர்கள் நிச்சயம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப இறக்கமான நிலையில இருக்கும். மோசங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில பல விஷயங்கள்ல சிரமப்பட்டு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி குன்றி போய் துன்புறுத்தப்பட்டு உங்க மனசாட்சியே உங்களை வெறுத்து தள்ளுற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும். யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்பாத நீங்க, யாருடைய பேச்சையும் அதிகமா கேட்காத நீங்க தலை குனிந்து சில இடத்துல மான மரியாதை கூட இழந்துட்டு வாழ வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க பாருங்க. அந்த காரணம்தான் உங்களை இந்த அளவுக்கு மாட்டியிருக்கு. உடலாலையும் பிரச்சனை, உள்ளத்தாலையும் பிரச்சனை, பிசிக்கலி ப்ராப்ளம், மென்டலி ஃபெயில், எல்லாமே என்ன செய்யும்னா உங்களுக்கு ஏமாற்றத்தையும் வேதனையையும் வருத்தத்தையும் உண்டாக்கும். எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது. வேலை வாய்ப்புல பிரச்சனை, வேண்டிய எல்லா விஷயங்கள்லயும் பிரச்சனை, கூட வாழ்க்கை துணையோட பிரச்சனை, கூட பிறந்தவர்களோட பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மள புரிஞ்சிக்காத குழந்தைகளோட பிரச்சனை, தாய் தகப்பனோட தேவையில்லாத மன வருத்தம், ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமான யோசிக்கிற அளவுக்கு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அசிங்கத்தை எவ்வளோ பெரிய வேதனையை உண்டாக்கிடுச்சு. சாதாரணமாக வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறதுலேருந்து ஒரு பேஸ்ட் ப்ரஷ் வாங்குற விஷயம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி உங்களை திரும்ப வச்சிருச்சு. எதையும் துணிஞ்சு ரொம்ப கரெக்டாக செய்யக்கூடிய நீங்க, எதையும் யோசிச்சு கிளியராக செய்யக்கூடிய நீங்க இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நிற்கிறீங்கன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய வேதனைகளுக்கு ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய இருப்பிடம் அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வாழ்க்கைய திருப்பி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூன்று மாதமும் விருச்சகராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் சொல்லி மீள முடியாது. அவ்வளோ கஷ்டம். தன்னுடைய லைஃப்ல எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்னா அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கும். நிம்மதி தூக்கம் இல்லாம இருக்கும், யாரும் நம்மளை புரிஞ்சுக்கலன்னு தோணும், சாப்பாடு வெறுத்து போயிருக்கு, நம்மளை சுத்தி உள்ளவங்க மேல சில வெறுப்பான விஷயங்கள், சில ஏனோ தானோன்னு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சிச்சுவேஷன், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரே விஷயம்தான், தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் நீங்க உங்களை தொலைத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சுத்தி உள்ளவங்க அத்தனை பேரும் பொறாமையா இருக்கிறது, நீங்க நிம்மதியா இருக்கீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க நல்லா வாழறீங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்க்க கூடிய விருச்சகராசி அன்பர்கள் கிட்ட அன்பை கொடுத்து உங்களை ரொம்ப காயப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. உண்மைங்கிறதுக்கு உண்டான ஒரு வழி என்னன்னு தெரியாம ஒரு மனசு சரியில்லை, ஒரு உடம்பு சரியில்லை, மனசார வலிக்குது, நம்ம நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பேசி ஆறுதலா பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்க ஏங்கறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட லைஃப்ல வேற மாதிரி கொண்டு போறாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? விருச்சக ராசியுடைய ராகுவுடைய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குலதெய்வத்தினுடைய அருளையே தடுத்துருவார். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார். இது ஒரு விதத்துல லாபத்தையும் ஏற்படுத்தும். இந்த குரு வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு மூன்று விதங்களில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களாலையும் ஆண்களுக்கு பெண்களாலையும், ஏன் பெண்களுக்கே சில பெண்களாலையும் பிரச்சனை. நம்ம ரொம்ப நம்பி உண்மையா ட்ரஸ்டா இருக்கவங்க கிட்ட அந்த ட்ரஸ்ட உடைச்சி நம்ம கிட்ட வேதனையையும் வலியையும் காட்டுறாங்க பாருங்க. அப்ப என்ன தோணும், நம்ம ஏன் உண்மையா இருந்தோம், நம்ம ஏன் இவ்வளவு தூரம் பாசமா பழகினோம், நம்ம இவ்வளவு தூரம் ஏங்கினோமே, நம்ம ஏக்கம் அவங்களுக்கு புரியாம போயிடுச்சு, நம்ம வேல்யூ புரியாம போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தான் காரணம். உங்களுக்கு உங்க தலையெழுத்தை மாத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இந்த குரு வக்ர பெயர்ச்சி நிச்சயமா ஏற்படுத்தும். பணமழைய உங்களுக்கு பொழிய போதுன்னு சொல்லலாம். ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம்ங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச மாதிரி சிறப்பான பலன்கள் இருக்கும். நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியும் சும்மா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு போஸ்டிங் அடிச்சா இப்படி இருக்கும். அரசாங்க தேர்வுக்கு வழியே இல்லாம இருந்தவங்க திடீர்னு அரசு துறையில ஒரு பெரிய முக்கிய பொறுப்புல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்?
அமைச்சருங்கிற அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல. இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்துல உங்க பதவியில மாறுபாடுகள் ஏற்படலாம், பல ஊர் டிரான்ஸ்பர் ஆகலாம், உங்க பெயர் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும், அந்தஸ்து அதிகமாகும், வீடு கட்டுவீங்க, சொந்தமா நிலம் வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் புதிதா வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உண்டாகும். தொழில் அபகரித்து நல்லா இருக்கும், கடன் குறையும், கடன் வாங்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும், அடகு வச்ச பொருட்களை மீட்கக்கூடிய சூழல் பிறக்கும், குடும்பத்துக்குள்ள நல்ல ஒற்றுமை, பிடிச்ச கல்லூரி, பிடிச்ச பாட பிரிவு, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா உங்களுக்கு லைஃப் அவ்வளோ பெஸ்டா சூப்பரா அமையும். நல்ல வேலை வாய்ப்பு, மாசம் மாசம் ஒரு வேலைக்கு போறோங்கிறது முக்கியம் இல்ல, கை நிறைய சம்பளம் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்ல, மாதா மாதம் அந்த சம்பளம் நமக்கு நிக்கிற மாதிரி, கையில தங்குற மாதிரியான ஒரு அமைப்பு. வீட்டுக்கு பக்கத்துல 50,000 சம்பளம் வாங்குறது எப்படி இருக்கு, வெளிநாட்டுல போய் 1,00,000 சம்பளம் வாங்குறது எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சேர்ந்து அமைது பாருங்க. இதுதான் குரு வக்ர பயிற்சி. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், மனசுக்கு பிடிச்சவங்களோட பேச்சுவார்த்தை, திருமணம், குழந்தை பாக்கியம், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இரண்டாம் திருமணம், இரண்டாவது காதல் அமைப்பு, இரண்டாவது விஷயம்ங்கிற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் உங்க லைஃப்ல பாசிட்டிவா நடக்க வேண்டியிருக்கு. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். உங்க பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும், பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பா இருக்கும், பிரச்சனைகள், மன வருத்தங்கள், தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க, அன்பு கொடுத்து ஏமாந்தவங்க, உடலை கொடுத்து ஏமாந்தவங்க, என்ன வேணா சொல்லலாம். உங்க மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்துல குறையும், எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஒரு சுமூகமான சூழல் பிறக்கும். ஏன்னா உங்க லாபஸ்தானத்துல குரு பாக்குறாரு இல்லையா, அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். உங்க லக்ன பாவகத்தையே குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பாக்குறாரு, அப்போ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா கூட அதெல்லாம் சரியா போயிடும், முயற்சிகள் அதிகமாகும், ஸ்பீடு இருக்கும், வக்ரம்னாலே ஒரு ஸ்பீடு இருக்கும், திடீர் திருமண பாக்கியம் கைகூடி வரும், திடீர்னு உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி நீங்க நம்ப முடியாத ஒரு உயரத்துக்கு செல்வீங்க. உங்களுக்கு இது அருமையான காலகட்டம். இந்த ஸ்பீட்ல அவசர முடிவுகள் மட்டும் எடுத்துறாதீங்க, இந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடா நடக்கணுமோ, ஒரு திருமணம் ஸ்பீடா நடக்கணும், குழந்தை பாக்கியம் ஸ்பீடா கிடைக்கணும், உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கணும், உடனே அடுத்த லெவலுக்கு உங்க லைஃப்ல நீங்க முன்னேறணும், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்காக நீங்க முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நடக்கும். ஆனா எந்தெந்த விஷயங்கள்ல நிதானமா இருக்கணுமோ அந்தந்த விஷயங்கள்ல நிதானமா இருந்து பழகுங்க. கண்டிப்பா இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் பணம் சேமிக்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம். இந்த வக்ரகதி காலகட்டத்தை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது அருமையான காலகட்டம். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம். உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்காங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெற்றாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட்ஸ். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், TRB ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் க்வெஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு குபேர பயிற்சியா இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்க போதுங்கிறது தான் உண்மை. தனுசு ராசிய போல மற்றற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடிய ராசி வேற ராசியே கிடையாது. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்து நிற்பாங்க. யாருடைய வீட்டு விசேஷத்துக்கும் ரொம்ப உதவி செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸ்ங்கிறது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் மனம் கொண்ட நீங்க சில காலமா நிறைய வருத்தங்கள் வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. மனசு தெளிவில்லாம இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த இழந்து வாழற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ரீசன்ட் டைம்ல அமைஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம், யாரால இவ்வளோ பிரச்சனை, ஏன் நம்ம லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காவே இருக்கும்.
ஏன்னா மனசறிஞ்சு யாருக்குமே நீங்க துரோகம் பண்ணது கிடையாது, மனசறிஞ்சு யாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க தலையிட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல 2023 உங்களுக்கு பெருசா சரியில்லை, 2023 இருந்தே சரியில்லை, அதுக்கு முன்னாடி 7.5 வருஷம் உங்களுக்கு சனி எப்படி இருந்தாருன்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது, அது வேற 7.5 சனி. இதையும் தாண்டி ஒரு சில நேயர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் சில பேருக்கு போயிருக்கும், சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் ஏறுற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும், ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த கருத்து வேறுபாடுங்கிறது எந்த ரிலேஷன்ஷிப்லையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம், நம்ம நம்பிக்கையை ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு கப்பல் மாதிரி நீந்த முடியாமலும் மிதக்க முடியாமலும் வேதனையையும் வலியையும் கொடுக்கும் பாருங்க. அதை வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலாம், அனுபவிக்கிற நமக்கு தான் வருத்தத்தை கொடுக்கும். உங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டம் கோடி யோகத்தை கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை. 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகுது. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு 6ஆம் வீட்டில் வக்ரகதியில இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும்னா, எதிரிகள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க, பிரச்சனைகள் சாதகமா முடியும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு விஷயம், நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு விஷயம் கண் கூடாவே உங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல போய் முடியும், கண்டிப்பா முடியும். புதன் புத்திகாரகன் உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல அமர்றார். இந்த ஒரு விஷயம் குரு வக்ரகதி காலகட்டத்துல உங்களை தூக்கிவிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, திருமணமா இருக்கட்டும், உங்களுடைய அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அல்லது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய ஒரு பிரச்சனைய கையால, அதாவது எப்படி அந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் உடல் ரீதியா ஒரு ஆபரேஷன், உடல்நிலை சரியில்லை, ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க, ஒரு கிரக பிரவேசம் தள்ளி போயிட்டே இருக்கு, ஒரு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, சுபகாரியம் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றீங்க. இது எல்லாத்திலிருந்தும் ஒரு சரியான சொல்யூஷன், பாதுகாப்பான சொல்யூஷன், திடகாத்திரமான ஒரு சொல்யூஷன், நம்பிக்கையான ஒரு நேரம் உங்களுக்கு ஏற்பட்டா எப்படி இருக்கும், உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கிளியரா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரமும் அமைப்பும் காலமும் சூழ்நிலையும் சேர்ந்து வந்துடுச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு லாட்டரி சீட்டுல பணம் வாங்கினா எவ்வளவு சாதகமா இருக்குமோ அந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் இந்த காலகட்டம். ஒரு ஜாக்பாட் அடிச்ச சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். தனுசு ராசிக்கு 2 விதமான விஷயங்கள். குரு பகவான அதிபதியா கொண்டவர்களா இருந்தாலும் இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அடுத்தவங்களுக்காக போராடுறது, இதெல்லாம் ஈஸியா இருக்குமே தவிர தனக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுல பிரச்சனை தான் வரும், நிம்மதியே வராது, சொல்யூஷனே கிடைக்காது. உங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டம் எந்த விதத்துல உதவ போகுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்க இந்த வீடியோ மூலமா பயன்பெற்றா நிச்சயமா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். முக்கியமா ஒரு விஷயம், இந்த குரு பெயர்ச்சிங்கிறத தாண்டி இந்த குரு வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசி தனுசு ராசி. அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து குரு வக்ர பெயர்ச்சி தொடங்குது. இந்த குரு வக்ர பெயர்ச்சி தொடங்கிய தினம் முதலே 120 நாட்களுக்கு உங்களுக்கு லைஃப்ல ஒரு சிக்ஸர்னு சொல்லலாம். நீங்க எந்த விஷயத்திலையும் துணிஞ்சு இறங்கலாம். ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா, ஒரு வீடு வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் பண்ணலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா, நிறைய குவெஸ்டின்ஸ் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தனுசு ராசியில நிச்சயம் உண்டு. தனுசு ராசினாலே நிறைய யோசிக்கக்கூடிய ராசி. ஏன்னா 8ஆம் வீடு உங்களுக்கு சந்திரனுடைய வீடு. வீட்டை விட்டு இறங்குற வரைக்குமே நம்ம லெஃப்ட் போறோமா ரைட் போறோமான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு யோசனை அவ்வளோ குழப்பம். ஏன் இப்படி ஒரு தாட்ஸ் அதிகமா மனசுல தனுசு ராசிக்கு இருக்குன்னா, பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்கு. 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியும் அந்த 7.5 சனியுடைய பிடிப்பும் தாக்கமும் தனுசு ராசிக்கு இருந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை.
இதிலிருந்து அவங்க வெளியில வந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. இது அப்படியே அவங்க பழகிக்கிட்டாங்கிறது தான் உண்மை. யாரிடமும் பொய் பேசாம உண்மைய பேசினாலும் கடைசி சூழ்நிலை எப்படி கொண்டு போய் விடுதுன்னா, ஏதோ நம்ம தனியாலா நிருக்கதியா நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும். எதற்கும் பயப்படாதவங்க, எதை பத்தியும் யோசிக்காதவங்க, ஏன் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாதவங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் கூணி குறுகி நிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அனுபவம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வலி வேதனை. யாரு என்ன உண்மையா பேசுறாங்களா பொய்யா பேசுறாங்களான்னு கூட தோணாது. பெருசா யார் மேலயும் நம்பிக்கை வராது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் அவ்வளவு ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கும். வீட்டுக்குள்ளயும் சரி, நம்ம நம்பினவங்களும் சரி, பண விஷயத்துல ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எல்லாத்தையும் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நம்மள எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மெயின்ல தோணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி மூன்று விஷயங்களை கொடுக்க போகுது. அந்த மூன்று விஷயங்களுக்கும் நீங்க அடிப்படை ஆதாரமா ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம், திட்டை குரு ஸ்தலம், திருச்செந்தூர் முருகன் ஸ்தலம், இது மூன்றுத்துக்கும் நீங்க போயிட்டு வரணும். சாதகம்ங்கிறது ஒரு 50-70% தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த சாதகத்தை பரிபூர்ணமா நமக்குன்னு மாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பா இந்த வழிபாடு பண்ணணும். நம்ம சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி வேணா நடக்கலாம். நம்ம ஜாதகத்துல குரு வக்ரகதியில கூட இருக்கலாம், இல்ல நம்ம ஜாதகத்துல குரு நீச்சமா இருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். அப்படி ஒரு கண்டிஷன்ல நமக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி சாதகமா இருக்கணும். ஆகா சாதகமா இருக்கு, நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நடந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. அந்த பாசிட்டிவா கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சிங்கிறத நீங்க எடுத்தா அதுல முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல இந்த 120 நாட்கள்ல நீங்க முயற்சி எடுத்தா மிகப்பெரிய வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் விஷயம், இப்ப எக்ஸாம்ஸ் எழுதுங்க, இப்ப கோச்சிங் சென்டர் போங்க. இப்ப பிடிச்ச வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா ரெஃபரன்ஸ் வச்சு வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கலங்கிற சிச்சுவேஷன் அப்படின்னா கூட இப்ப அந்த வேலையை தேடுங்க. புதுவிதமான மனிதர்கள், நண்பர்கள் தானா வந்து சேருவாங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். லைஃப்ல கிடைக்காத சில விஷயங்கள், எதிர்பார்க்காத சில விஷயங்கள், ஆச்சரியமூட்டும் சில விஷயங்கள், ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். லைஃப்ல கிடைக்காத சில விஷயங்கள், எதிர்பார்க்காத சில விஷயங்கள், ஆச்சரியமூட்டும் சில விஷயங்கள் திடீர்னு சடனா நடக்கும். உங்க லைஃப் திடீர்னு டேர்ன் ஆகி மாறுது பாருங்க பாசிட்டிவா. அதுக்கு இது உகந்த நேரம்னு கூட சொல்லலாம். உங்க மனசுல திருமணம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம், எதிர்பார்க்காத தோல்வியை கூட கொடுத்திருக்கலாம். வெற்றியா இப்ப இருக்கும், நிச்சயமா இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை, பொருளாதார முன்னேற்றம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள தோல்விகள், ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஏமாற்றம், மனசு வலிக்குது, உடம்பு பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கையில வாழலாமா, தவறான முடிவை எடுத்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துருச்சு. எனக்கு மன வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் வேதனை அதிகமா இருக்கு, எனக்கு இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவு கூட குறைஞ்சிருச்சு அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க சொல்றாங்கன்னா, அதுக்கும் பல அனுபவமான காரணங்கள் உண்டு. இந்த சாதகமான நேரத்துல முயற்சி செஞ்சா அனைத்துமே முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும்ங்கிறத நீங்க 100% நம்பலாம். நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் வரும். குரு வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா குபேர பெயர்ச்சியா இருக்கும். பணமழை கண்டிப்பா பொழியும், இதை நீங்க நம்பலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2-3-4 பாதங்கள், திருவோணம் 1-2-3-4 பாதங்கள், அவிட்டம் 1-2 பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசி அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், TRB ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் க்வெஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு. MSc BEd ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில், குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பணமழை பொழிய போதுன்னே சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவான டைம், ரொம்ப மகிழ்ச்சியான டைம், சந்தோஷத்தின் உச்சிக்கே உங்களை கொண்டு போற டைம். ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில 5ஆம் இடம்ங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதி அடையிறது அவ்வளவு பெஸ்ட்ங்கிறத தாண்டி அது சுக்கர பகவான் வீடு. அதே நேரத்துல சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான
துலாம் ராசியில இருக்கார் இந்த மாதத்துல. இந்த சுக்கரனுடைய வீட்டுல குரு வக்ரமாகும் போது என்ன ஆகும்னா விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குவார். இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் எண்ணிலடங்காத நன்மைகளை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத திடீர் அதிசயம் வாழ்க்கையில நிகழும், ஆச்சரியம் நிகழும். ஏன் மனசுக்கு சந்தோஷமான ஒரு இனிமையான காலம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை. ஒருத்தவங்களை திடீர்னு தூக்கி விடுறது யாருன்னா குருதான். கோடியில ஒருத்தருக்கு வாழ்க்கையில திடீர்னு கூரைய பிச்சுட்டு பணம் கொட்டுது, லாட்டரி சீட்டுல திடீர்னு பணம் வருது அப்படிங்கிற மாதிரி பணம் வருது பாருங்க. அது எல்லாமே குருவை சார்ந்துதான். நவ கிரகங்களில் 9 கிரகங்களில் குரு பகவான்கிறவர் ரொம்ப பாசிட்டிவான கிரகம். குருவ தேவ குருன்னு சொல்லுவாங்க, சுக்கர பகவான அசுர குருன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு அமர்ந்து அவர் வக்ரமாறார். 4 மாதம் வக்ரகதியில இருக்கார். வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும்னா உழைப்பு கேற்ற ஊதியம். நீங்க ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப யோசிச்சு பேசுறவங்க விளையாட்டா பேசுற விஷயம் ரொம்ப பூகம்பம் ஆயிடலாம். நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க இது இந்த அளவுக்கு இவ்வளவு தூரத்துல கொண்டு போய் விடுமா அப்படின்னு. அந்த மாதிரி உங்க வாழ்க்கைய சடனா மாற்றிய பல தருணங்களின் மத்தியில் உங்க வாழ்க்கைய நல்லதொரு பாசிட்டிவான டைம்க்கு மாத்துது அப்படின்னா அது உங்களுக்கு யோகமான காலகட்டம். இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்மம் மிதுனம் 2 பேரால வாழ்க்கை ரொம்பவே வீணா போயிருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறது சுத்தமா இருக்காது. மகர ராசிக்காரங்க அப்படின்னா மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிடுவாங்க. வஞ்சனை எண்ணம் உள்ள கிடையவே கிடையாது. அடுத்தவங்க சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகம் உண்டு. விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை உடையவங்க இந்த மகர ராசி என்பர்கள். பேச்சில இனிமை இருக்கும், செயலில் துணிவு இருக்கும், வேகம் இருக்கும். விபரீதம் அதிகம் ஏற்பட்டாலும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஸ்பீடா ஓடணும் அப்படின்னு ஓட வைக்கிறோம் பாருங்க, அதுதான் சூப்பர் ஃபாஸ்ட். அந்த சூப்பர் ஃபாஸ்ட்க்கு உண்டான ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா மகர ராசி என்பர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்க தொட்டாலே பொண்ணாகும்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில ஒரு இனிமையான தருணமா இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல முக்கியமா 3 விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத விபரீத ராஜயோகம், பணவரவு. நீங்க கொடுத்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிம்மதியா வெளியில வந்துடுவீங்க. எதிலும் ஒரு தெளிவும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும் உங்களுக்கு. அன்பால நண்பர்களே உங்களை ஏமாத்தி இருப்பாங்க. ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துல உங்க பார்ட்னரே கூட உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. கம்பெனிலையும் வேலை பார்க்கும் இடத்துலையும் அவமானப்பட்டு நின்றுருப்பீங்க. வரக்கூடாத ரிஸ்க் வந்திருக்கும், வரக்கூடாத பேர் உங்க மேல வந்திருக்கும், வரக்கூடாத சொற்கள் அடுத்தவங்க வாயிலிருந்து உங்ககிட்ட வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதுக்கு இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ குரு வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா பாசிட்டிவா இருக்கிறதுக்கு இந்த ஸ்தலம் போயிட்டு வாங்க. ஆலங்குடி குருஸ்தலம், அடுத்து திட்டை குருஸ்தலம், இந்த 2 கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க. 7.5 சனியில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்பவே ஆடி போயிருப்பீங்க, அவஸ்தப்பட்டு இருப்பீங்க. அவ்வளவு மன வருத்தங்கள், மன குமுறல்கள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நிம்மதி சொல்யூஷன் பாசிட்டிவ் கிடைக்குது அப்படின்னா இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும். சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவா ஸ்பீடா நடக்கிறது தான் வக்ரகதி. உங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு உருவாகிறதுக்கான தன்மை ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இந்த காலகட்டத்துல ரொம்ப நாளா திருமணம் நடக்கவே இல்லை, திருமணத்துக்கான அறிகுறியே இல்லை, எனக்கு திருமணம்ங்கிறது நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கட்டாயமா சுபமா நல்லபடியா நடக்கும்னு தைரியமா சொல்லலாம். பேச்சல்ல தன்னம்பிக்கை உருவாகும். அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அவ்வளவு வேல்யூவான பாயிண்ட்ஸ். கண்டிப்பா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க மகர ராசி நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க இந்த வீடியோனால பலன் பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நவகிரக குரு பகவான். அவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா முதல் வாரம் நீங்க என்ன செய்யணும்னா, இது வந்து குரு வக்ரகதி ஆரம்பிக்குது இல்லையா, அக்டோபர் 9 தேதி ஆரம்பிக்குது. முதல் வாரம் என்ன செய்யணும்னா லெமன் மாலை போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எலுமிச்சை பழ மாலை, அதுவும் எலுமிச்சை சாதம் பண்ணி நீங்க மற்றவங்களுக்கு தானம் அளிச்சா இன்னமும் நல்லது, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். 2வது முக்கியமான விஷயம், உங்க பொருளாதாரம் உயரும்.
அதாவது பணவரவு தாராளமா இருக்கும். உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நாளா பணம் வாங்கிட்டு உங்களை ரொம்பவே அலைய விடுறாங்க, தண்ணி காட்டுறாங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க, அவங்க திடீர்னு வாலண்டியரா வந்து உங்ககிட்ட பணம் கொடுப்பாங்க. கேட்டா போன் பண்ணி கேட்டு பாருங்க, பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கே தோன்றும். நீங்க ரொம்ப நாளா ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும், ஆனா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. பணியான ஒரு வாழ்க்கை வாழறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணத்தை கொடுத்து அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலக்கடல பிறக்கும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஆசை இல்லாம இருக்கவே இருக்காது. நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளா சில ஆசைகள் இருக்கும், அதை நிறைவேற்றக்கூடிய நாட்கள் கண்டிப்பா வந்துடுச்சுன்னே சொல்லலாம். கடைசியா முக்கியமான விஷயம் இதுதான், உங்க சொந்த பந்தங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் எல்லாமே சுபிக்ஷமா நல்லா இருக்கும். உங்களுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க நினைச்சதை தாண்டி முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும். விட்டு கொடுத்து போகும் பழக்கம் உங்களுக்கு இருந்தா அதுல நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்வியில் சிறந்திருப்பீங்க. நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஒரு நீட் எக்ஸாம் கூட எழுதிருக்கீங்க, கேட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதுல பாஸ் பண்ணணும் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்துல நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, எதையும் சடனா போய் வாங்கிடக்கூடாது. கையில ஒரு 100,000 இருந்தா போய் உடனே ஒரு வண்டி எடுத்துடலாம். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து 2,00,000 ரூபாய் வாங்கினவங்க திடீர்னு உங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. 2,00,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலாம். 10,00,000 ரூபாய் பேங்க்ல லோன் கேட்டோம், 10,00,000 கொடுத்துட்டாங்க, உடனே வீடு கட்டிடலாம் அப்படின்னு செய்யவே கூடாது. ஒரு நிமிடம் நின்று யோசிச்சு நிதானமா செயல்பட்டு பொறுமையா செய்யணும். ஏன்னா வக்ரகம்னாலே ஸ்பீடு ரிவர்ஸ்ல கொடுத்துரும். இந்த ஸ்பீட்ல நம்ம என்ன செய்யணும்னா கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு செயல்படணும். என்னுடைய முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னுடைய முதல் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, முதல் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியா ஆயிடுச்சு, இரண்டாம் வாழ்க்கையும் பலம் இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவே நான் வாழறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். என் பிள்ளைகளுக்காக வாழறேன், என் தாய் தகப்பனுக்காக வாழறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும், நீங்க உங்களுக்காக வாழுங்க, உங்க சந்தோஷத்துக்காக இருங்க. லைஃப்ங்கிறது உங்களுக்காக மாறக்கூடிய தருணம் நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுங்கிறத நீங்க மனப்பூர்வமா நம்பலாம். எக்ஸாக்டா ஒரு விஷயம் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் இந்த வக்ரகதி காலகட்டத்தை அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் போராடுனா வெற்றி நிச்சயம் உண்டு. முயற்சி செஞ்சா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பா ரீச் பண்ணிடுவோம். மகர ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, அதுல கடைசி பீரியட் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து முழுமையா விடுபடலாம். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு ஜாப், இந்த மாதிரி எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் சரி, ஒரு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகளா இருக்கட்டும், தனிநபர் பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு சிலர் உங்களை பயமுறுத்துறாங்க, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு, மனவியாதி இருக்கு, எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு சொல்யூஷன் பிறக்கும். இந்த குரு வக்ர காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க, மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசி சதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் க்வெஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்க வாழ்க்கையில மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது, மனசுல புதிய தன்னம்பிக்கைய கொடுக்க போது. வரக்கூடிய அக்டோபர் 9, 2024ல் இருந்து பிப்ரவரி மாதம், அதாவது 4, 2, 2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில இருக்க போறார். இந்த வக்ரகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனைய வக்ரகதி காலகட்டம் ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு கோச்சார அடிப்படையில 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்கார். இது சுக்கர பகவானுடைய வீடு. இந்த சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து குரு வக்ரகதி அடையும் போது அவர் எண்ணிலடங்காத சில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த எண்ணிலடங்கா நன்மைகளை ஏற்படுத்துவார்ங்கிறத தாண்டி உங்களுக்கு புதிய திருப்பு முனை, புதிய பாதைய உண்டாக்குவார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல மிகப்பெரிய வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். தைரியமா சொல்லலாம். இந்த நீண்ட நாள் வருமானத்தை அதிகரிக்கவும்
கடன் பிரச்சனையை முழுவதுமா தீர்த்துக்கிறதுக்கும், திருமண அமைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும், குழந்தை பாக்கியம்ங்கிற ஒரு விஷயத்த பரிபூரணமா கிடைக்கிறதுக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருப்பார். முக்கியமா கோர்ட்டு கேஸ், ஒரு மிகப்பெரிய சண்டை, வில்லங்கம், பல பிரச்சனைகள், வழக்குகள் அனைத்திலிருந்தும் நிரந்தர விடுதலைங்கிறத கண்டிப்பா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். மனசளவில் பெற்ற சந்தோஷங்களை விட உடல் அளவில் பட்ட காயங்கள் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து விடுதலைய குரு வக்ரகதி காலகட்டத்தில் மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்துவார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை உகந்த தினம். இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப உகந்த தினம் வியாழக்கிழமை தினம்தான். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் கொடுக்க போறாருங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை திருப்பு முனைய இந்த வீடியோ நிச்சயம் கொடுக்கும். நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மீனராசி நண்பர்கள் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலமா அவங்க பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். எந்தெந்த விஷயங்களை நீங்க அலர்ட்டா இருக்கணும், இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டம் பரிபூரணமா சிறப்பு பலன்கள் கொடுக்க இதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறத பார்க்கலாம். எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியங்கிறத பார்க்கலாம். வக்ரம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் பெயர்ச்சியாரார். அந்த பெயர்ச்சியின் இடையில் வக்ரகதி அடைகிறார். வக்ரம் அப்படின்னா இருக்கும் இடத்தில் என்ன செய்யறாரோ அதுக்கு ஆப்போசிட்ல பலன்கள் கொடுப்பார். இவ்வளவு நாளா குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உபதேய ஸ்தானத்துல இருந்து நல்லது பண்ணலன்னா இப்போ நிறைய நன்மைகளை செய்வார். குரு புத்தி சுயஜாதகர்ல நடக்கிறவங்க கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுயஜாதகத்துல குரு வக்ரகதியில இருந்தா அவங்களுக்கு இப்போ ஜாக்பாட்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க உடன் பிறந்தவர்கள் கூட ஏதோ ஒரு சண்டை நடக்குது, மனம் விட்டு அவங்க கிட்ட பேச முடியல, தேவையில்லாத சில மன சஞ்சலங்கள் உருவாகுது. அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், ஒரு லோன் வாங்குற விஷயமா இருக்கட்டும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு குரு வலிமையா இருந்தா மட்டும்தான், சுயஜாதகத்துல குரு பகவானுடைய அமைப்பு சிறப்பா இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையே மாற்றும். ஒரு தசாபுத்தி உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, கோச்சார அடிப்படையில குரு மட்டும் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா அந்த தசாபுத்தியை கூட ஒரு 50% காப்பாத்தி கொண்டு போவோம். அந்த அளவுக்கு குருவுக்கு பவர் உண்டு. அப்பேற்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கார். சோ எந்த விஷயத்தையும் ஸ்பீடப் பண்ணுவார். இப்போ ஒரு லோன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல காதலிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த வேலைக்கு நம்ம போகலாமான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு அரசாங்க தேர்வு எழுதலாமா, நீட்டுக்கு உட்கார்ந்து படிக்கலாமா, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாமா, டிஎன்பிஎஸ்சி எழுதலாமா, நம்மளால இந்த விஷயத்துல முயற்சி செஞ்சா முடியுமா, நடக்குமா, நம்ம குடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண முடியுமா, நமக்கு திருமணம்ங்கிற ஒரு விஷயம் நடக்குமா, வெளிநாடு போக முடியுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஜெயிக்க முடியுமா, அடுத்த பிரான்ச் நம்ம ஓபன் பண்ண முடியுமா, நம்மளை சுத்தி உள்ளவங்க கிட்ட நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னு புரிய வைக்க முடியுமா, இப்படிங்கிற மாதிரி எந்த கேள்விகள் தானே அவங்க மனசுல இருக்கலாம். ஆனா அனைத்து கேள்விகளுக்கும் முயற்சிங்கிறது முக்கியம். அந்த முயற்சி இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்கிறது உண்மை. அந்த முயற்சிய ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி இருக்கும், இதன் செய் 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 உனக்கு வெற்றி கிடைக்கும், கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உங்க பின்னாடியே ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந்தா எப்படி இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் இல்லையா, அந்த முயற்சிய செய்பவர் உங்களுக்கு குரு பகவான். வக்ரகதி காலகட்டத்தில் இதை செய்வார். உங்களை போஸ்ட் பண்ணி உங்க விஷயத்த செய்ய வச்சு அதுக்கு பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்ல பண்ணிருக்கீங்க, இல்ல பிசினஸ்ல ஏதோ பிளான் பண்றீங்க, ஒரு கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஒரு சுணக்கம் ஏற்படுது, ஒரு தடை ஏற்படுது, தாமதம் ஏற்படுது அப்படின்னா அதிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்து இல்ல நீங்க இப்ப போராடிதான் ஜெயிச்சாகணும், இந்த பிரச்சனைய நீங்க எதிர்கொண்டு நின்று பேஸ் பண்ணி ஜெயிச்சாகணும்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா, அதை இந்த குரு வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு செய்யும். கண்டிப்பா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடி குரு வக்ரகதி காலகட்டத்துல ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த வக்ரகதி காலகட்டத்துல மூன்று விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்ல செயல்படணும். எது நமக்கு சரி எது தவறு அப்படிங்கிற விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசிக்கணும். ஏன்னா வக்ரகதி காலகட்டத்துல மீனராசி அன்பர்கள் ரொம்ப அவசரத்துல தன்னை மீறி ஒரு சில தவறுகள் செஞ்சிருவாங்க. அவங்க யோசிக்கவே கூடாது, நீங்க ஸ்பீடா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த ஸ்பீடுல தெரியாதனமா கூட நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது இல்லையா. திடீர்னு தெரியாத ஒரு மனிதர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது, ஒருத்தவங்களை நம்பி வெளியூர் போறது,
ஒரு நபருக்கு நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், இல்ல ஒரு நபரை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன், இல்ல ஒரு நபரோட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு எடுத்தும் கவிழ்த்தும் செஞ்சிடவே கூடாது. இந்த காலகட்டத்துல யோசிச்சு நிதானமா கரெக்டா செய்யணும். தொழில் முதலீடுகள் செய்யும் போதும் சரி, தொழில் சார்ந்த ஒரு டீலிங் பண்ணும் போதும் சரி, பார்ட்னர் கிட்ட பேசும் போதும் சரி, மிக கவனம் தேவை. வக்ரகதி காலகட்டம் எல்லாமே சீடா நடக்குது அப்படின்னு அவசரத்துல எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. அவசரத்துல செஞ்சிட்டீங்கன்னா அதுல சில ஆபத்துகளும் ஏற்படும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். வக்ரகம் நமக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா எல்லா வக்ரமும் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா குரு வக்ரம் மீனராசி என்பர்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவர் இருக்கும் வீடு சுக்கர பகவானுடைய வீடு, ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு துரோகம் என்னைக்கும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்டா, ரொம்ப உறுதுணையா, ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ராசிகள்ல ரிஷபமும் மீனமும் ஒன்று. மகாலட்சுமி யோகமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. இந்த நேரத்துல குழந்தை, உங்களுக்கு பெண் குழந்தை அதுவும் பிறந்தா உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும். குழந்தை பிறக்காத ஒரு தம்பதிகளுக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு கிடைக்காத நபர்களுக்கு இந்த குரு வக்ரகதி காலகட்டம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது தெளிவாவே சொல்லலாம். நம்ம நிறைய அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆனவங்க, எதையுமே முடியாதுன்னு சோர்ந்து போனவங்க, என்னால இதுக்கு மேல முடியாது எனர்ஜி இல்லைன்னு நினைச்சவங்க குரு வக்ரகதி காலகட்டத்துல போராடினால் அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். குரு வக்ரகதி காலகட்டத்தை அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் இது வரம்னே சொல்லலாம். நீங்க ஒரு கோடீஸ்வரனா ஆகணும்னு நினைச்சிட்டு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கினா கூட அதுல கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. உங்க வாழ்நாள் கனவு, ஒரு ட்ரீம் ஜாப், ஒரு ட்ரீம் லைஃபுக்கு போகணும்னு நினைச்சீங்க இல்லையா, அந்த ட்ரீமை அடையறதுக்கு இந்த காலகட்டத்தை மீனராசி அன்பர்கள் சரியா பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஓராண்டு காலம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த 4 மாதத்துல உங்களால முடிக்க முடியும்னா அது குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல கண்டிப்பா முடியும். அதே நேரத்துல நம்ம ஒருத்தவங்க கிட்ட லோன் கேட்டிருப்போம், திடீர்னு வந்து லோன் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஆசையை காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட், எப்ப கட்டணும், என்ன அடமானம் வச்சிருக்கோம், எதுவுமே தெரியாம பிளாங்கா நம்ம ஒர்க் பண்றோம் பாருங்க, அது உங்களுக்கு ஒரு மைனஸ்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குரு வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 70% பாசிட்டிவ் கொடுக்கும், ஆனா எதுலையும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும். 30% சற்று நெகட்டிவையும் கொடுக்கும். ரொம்ப யோசிச்சு நிதானமா செயல்பட வேண்டிய காலகட்டம். உங்க சுயஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தா லாபம், குரு புத்தி நடந்தா யோசிச்சு செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் திட்டை குரு பகவானை வணங்கி வாங்க, வெற்றிகள் பல உங்களுக்கு கிடைக்கும். முடியாதவங்க தன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை தினங்கள்ல வணங்கி வாங்க. அது நவகிரக குருவா இருந்தா விசேஷம், தட்சிணாமூர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, ஜீவ சமாதிகளா இருந்தாலும் சரி, குரு வழிபாடுன்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா குரு வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவா இருக்காது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.